ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி ஜோன். இன்றைக்கி நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு குக்கிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ என்ன ரெசிபி அப்படின்னா, ஒரு ஹெல்தியான ஒரு மெடிசினல் வேல்யூ அதிகமாக உள்ள ஒரு இன்ஸ்டன்ட் தோசை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் வந்து தூதுவளை முடக்கத்தான் இதெல்லாம் வச்சு அரைச்ச தோசை தான். ஸோ இந்த தோசை வந்துட்டு கோல்டு, ஃபீவர், காஃபி எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு மருந்தாக இருக்கும். ஸோ எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த டிஷ் செய்ய தேவையான பொருட்கள் வந்து, ஒரு பவுலில் இட்லி மாவு கரைக்கிற அரிசி எடுத்து ஊற வச்சுக்கணும். அடுத்து ஒரு கைப்பிடி அளவு தூதுவளை, ஒரு கைப்பிடி அளவு முடக்கத்தான் கீரை, ஒரு கைப்பிடி அளவு முசுமுசுக்கு கீரை, அப்புறம் காஞ்ச மிளகாய் நமக்கு தேவையான அளவு, மிளகு, சோம்பு, அப்புறம் மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் மாவுக்கு தேவையான அளவு உப்பு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, அரிசியை வந்து இட்லிக்கு அரைக்கிற மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து அரைச்சி எடுத்துக்கிறோம். அண்ட் தென் அந்த இலையெல்லாம் போட்டு தனியாக அரைச்சி அதையும் அந்த மாவு கூட மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் மிளகு, பட்டை மிளகாய், சோம்பு அது மூணையும் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக பவுட்ராக அரைச்சிடாமல் கொரகொரப்பாக அரைச்சி இந்த மாவு கூட சேர்த்துக்கிறோம். இதுக்கிடையில் நீங்கள் வந்து அந்த வெங்காயத்தை வந்து, குழந்தைங்கலாம் வெங்காயம் சாப்பிட மாட்டாங்க முழுசாக அப்படின்னா நீங்கள் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். இல்லைனா இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி அந்த மாவு கூட சேர்த்து மாவை நல்லா தண்ணியாக மிக்ஸ் பண்ணிக்கிறோம் தோசை ஊற்றுற பதத்துக்கு, தோசை மாவு பதத்துக்கு. நம்ம அரைச்ச இந்த மாவை தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்க வேண்டியதுதான். எடுத்துகிட்டு நம்ம எப்போதும் போல் தோசை ஊற்றி டபுள் சைட் திருப்பி போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். இந்த டிஷ்ஷுக்கு வந்து நீங்கள் சைடிஷ் தனியாக செய்யணும் அப்படிலாம் எதுவுமே தேவை கிடையாது. பிகாஸ் இது வெறுசாக சாப்பிட்டாலே டேஸ்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தேங்காய் சட்னி அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். இந்த டிஷ் வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி. அதே மாதிரி கோல்டு, காஃப்லாம் வந்து ரொம்ப சிவியராக இருக்கவங்களுக்கு கூட உடனே ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் வீக்லி ஒன்ஸ் உங்களோட ஃபுட் சார்ட்டில் இதை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கோல்டு, காஃப், ஃபீவர் இது எதுவுமே வராது அவ்வளோவா. ஸோ மறக்காமல் இந்த டிஷ் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி குக்கிங் வ்ளாக்ஸ் அண்ட் ஹெல்தி ரெசிபீஸ்லாம் நம்ம சேனலில் இனி அப்கமிங் வீடியோஸில் வரப்போகுது. ஸோ அது எல்லாமே உங்களை வந்து சேரணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலோட லிங்க்கை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அதுவரை டாட்டா, பாய் பாய்.